மனிதன மக்களுடைய வேந்தர்களாக இருந்த தேவேந்திரோட வேளாளர்கள் அந்நிய படையெடுப்பால் அவர்கள் சொந்த மண்ணிலேயே மூன்றாம் தர குடிமக்களாக வேண்டிய நிலைகள் ஏற்பட்டது. எப்பொழுதுமே அரசை இழக்கின்ற பொழுது, சொத்து சுதந்திரங்களை இழக்கின்ற பொழுது அந்த மக்கள் வறுமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் யதார்த்தம். அந்த வகையிலேதான் இந்த தேவேந்திரோட வேளாளர்களுக்கு எந்த பெருமை மிகவும் குறைந்திருக்கிறது என்று சொன்னால், வறுமை வந்திருக்கிறது என்று சொன்னால், அதுவே நம் ஆட்சி அதிகாரத்தை இழந்ததன் காரணமாகத்தான் என்பதுதான் யதார்த்தமாக. அக்டோபர் 6 எதற்காக நாம் பேரணி நடத்துகிறோம்? எந்த பெருமிதம் காலத்தால் நம்மை விட்டு போயிற்றோ, எந்த ஆட்சியாரம் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, எந்த சொத்து சுமல் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, அவைகளெல்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம் இழந்த வரலாற்று பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அக்டோபர் 6 சென்னையில நம்முடைய இழந்த பெருமிதத்தை, தேவேந்திரோட வேளாண் பெருமிதத்தை மீட்டெடுக்க வரலாற்று சிறப்புமிக்க அந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். இது எந்த கோரிக்கையும் யாரிடத்திலும் வைப்பதற்காக அல்ல. உன்னுடைய பெருமையை, உனது சமுதாயத்தினுடைய பெருமையை, வரக்கூடிய சந்ததியினர், நான் இந்த மண்ணினுடைய மூத்த குடி என்று சொல்லிக் கொள்வதற்காக, அவர்களை பெருமையாக இந்த மண்ணிலே நடமாட விடுவதற்காக, இந்த ஊருக்கள் இந்த உலகுக்கே பரசாற்றுவதற்காகத்தான் அந்த மகத்தான மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். எனவேதான் அன்புள்ள உன தேவேந்திர சகோதரனே, இந்த அக்டோபர் 6 உனக்கு என்ன பணி இருந்தாலும் சரி, என்ன சுமை இருந்தாலும் சரி, என்ன சிரமம் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீ ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த அக்டோபர் 6 நீ மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தோடு, உன்னுடைய வீதியோடு, உன்னுடைய கிராமமே ஒட்டுமொத்தமாக திரண்டு கலந்து கொள்ள வேண்டியது வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து நீ சென்னைக்கு திரண்டு வா. வரலாறு படைப்போம். இந்த மண்ணை ஆண்ட சமுதாயம் மீண்டும் இந்த மண்ணை ஆளுவதற்கு, பெருமையோடு வாழ்ந்த சமுதாயத்தினுடைய பெருமையை மீட்டெடுப்பதற்கு, நமக்கு இப்பொழுது இடைப்பட்ட காலத்திலே நம் மீது சுமத்தப்பட்ட அந்த பட்டியலை விட்டொழிப்பதற்கு நீ திரண்டு வா, வெகுண்டு வா என்று உன்னை அன்போடு அழைக்கிறேன்.